எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா வந்து பள்ளிப்பாளையம் செய்ய போகிறோம். இது வந்து பள்ளிப்பாளையம் அப்படின்னு சொல்லுவோப்பில், எனக்கு பள்ளிப்பாளையம்னே சொல்லி வருது. ரொம்ப வந்து டேஸ்டியான ஒரு ரெசிபி. நாட்டுக்கோழிலையும் செய்யலாம். இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன ப்ராய்லர் தான் வாங்கியிருக்கோம். கிராமத்தில் பசங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பள்ளிப்பாளையம் செஞ்சு சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்தோடைய ரெசிபி தான் செய்ய போகிறோம். எல்லோரும் வந்து சாப்பிடுவாங்க. எங்களுடைய டேஸ்ட் எப்படி இருக்கும், எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து ரசிங்க. வாங்க சமைச்சு சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு, டேஸ்ட்டை பார்த்துருவோம். ரைட், வாங்க சாப்பிட்டு பார்ப்போம். தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். சோம்பு, பட்டை கிராம், சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு நல்லா நச்சு வச்சுக்கணும், ரொம்ப நைஸாக இல்லாமல் நார்மலாக. ஓகே, சாப்பிட்டு பார்த்துருவோமா? சாப்பிட்டுலாம் இல்லையா? சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கு. இது பள்ளிப்பாளையம். ஆ, நான் பள்ளிப்பாளையம்னா
அதில் மிளகா பொடி, வேறு என்ன சேர்ப்பேன், உப்பு கறியில் மிளகாப்பொடி, தக்காளி நாளைக்கு கொஞ்சம் சரக்கு கம்மியாக சேர்ப்பாங்க. இதில் சரக்கு காரங்காரம் சரக்கு வந்து அதிகமாக சேர்ப்போம். உப்புக்கறி வந்து கொஞ்சம் கறி வந்து கொஞ்சம் ஒயிட் நிறத்தில் தெரியும், இந்த மரம் பழுப்பு நிறமாக இருக்காது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் சாப்பிடணும் அப்படின்னா நம்மளோட நீங்கள் கலந்துக்கலாம். நம்மளுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எங்களுடைய இந்த முயற்சிக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவு தரலாம். உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பிராய்லரு, நாட்டுக்கோழியில் பள்ளிப்பாளையம் செஞ்சது நம்மனா இன்னமும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு சுவையான ஒரு டிஷ் ஒன்று செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. ஸோ இதுவரைக்கும் நீங்கள் பார்த்து ரசிச்சுருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏதாவது கான்செப்டோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.